வெல்கம் வெல்கம் டு சாண்டி சாட். கொஞ்ச நாளாக அந்த குவாரண்டைன் டே அப்படி போயிட்டு இருக்கிறதுனால ரொம்பவுமே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிக்டாக் அந்த மாதிரிலாம் சரி சும்மா பார்ப்போம், சும்மா இருக்கிற நேரத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபி சைடு போய் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஏலியன் லெவல் தமிழன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பேஜ். ஸோ அதை நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கோம். சரி கொஞ்ச நாள் இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சு நிறையா கிரிஞ்ச் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கிரிஞ்ச் பீப்புள்ஸோட டிக்டாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது போக ரெண்டு சின்ன வினோத குழந்தைகள் இருக்குது, அவங்கள பற்றின வீடியோவும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வினோத குழந்தை இருக்குது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, உள்ள டாப்பிக்கில் போயிடலாம் நினைக்கிறேன். நான் உங்கள் சாண்டி, அந்த சாண்டி சார். முன்னாடி சொன்னல அந்த ரெண்டு சின்ன வினோத குழந்தைகள், அவங்கள பத்தின வீடியோ முதல்ல பாத்துடலாம். எங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த பட்சம் எங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்படி உங்க குழந்தைக்கு அறிவு இருக்குது இல்ல, அப்படி உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ நீங்க அந்த குழந்தையை வச்சு எடுக்க விட்டுருக்க மாட்டீங்க. இந்த நேரத்துல பப்ளிசிட்டி தேர்றது ரொம்பவே தப்பு, அதை கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கலாம். படத்துல சினிமாவில் நடிக்க விடுங்க, இல்லைன்னா டிராமால நடிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக்ல நின்று உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கறது ரொம்பவே தப்பு. அது போக இந்த குழந்தையோட ரியாக்ஷன் எல்லாமே பார்த்தோம்னா சொல்லி கொடுத்துலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த குழந்தைக்கு எதுவுமே பண்ண தெரியல, சொல்லி கொடுத்துலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லி கொடுத்தவங்களுக்கு முதல் அறிவு இருக்குதா இல்லையான்ட்டு அந்த குழந்தையை கேட்க சொல்லுங்க, அப்புறம் அந்த குழந்தை எங்க கேட்கட்டும் நாங்க சொல்றோம். அடுத்து ரெண்டாவது இன்னொரு வினோத குழந்தை இருக்கு, அதையும் பாருங்க. எல்லாரும் ரொம்ப அமைதியா காமா இருக்கலாம். சரி, யாராலையும் தடுக்க முடியாது இல்லைன்னு சொன்னா நிக்கணும் அந்த கொரோனா வைரஸ். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க வெளில போறீங்கன்னா வெளில போமா மாஸ்க் போட்டு போறது நம்ம தானே பாத்துக்கணும். மாஸ்க் குழந்தையோட அப்பா அம்மாக்கும் அதே தான் சொல்ல வரும். இந்த சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்லையா அந்த குழந்தை வந்து அந்த அப்பா அம்மாக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். இந்த டைமில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்கள் குழந்தை வந்து ரொம்ப நாட்டியாக இருக்குது இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு அவசியம் இல்லை. அடுத்தது சில டிக்டாக் இருக்காங்க, அவங்கள பத்தின லைனை பார்ப்போம். ரெண்டு மூணு நாளே அண்ணன் சமுத்திரக்கணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி கலாச்சாரம் பழைய பகையில மனசில் வச்சுட்டு நிறைய பேர் மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க. சில பேர் எதுக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறோம் தெரியாமலே கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க. காசு வாங்கணுமா, வந்தோமா, நடிச்சோமா, போனோமா அப்படிங்கிற நடிகர்கள் மத்தியில வந்தோமா, கருத்துக்களை மக்கள் மனசுல பதிய வச்சோமா, போனோமா அப்படிங்கிற நடிகர் தான் சமத்துவகன். இப்படி நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லது பண்றவங்களை கலாச்சி அனுப்பிட்டே இருந்தா உலகத்துல லாஸ்ட் நல்லது பண்ண ஒருத்தர் இருக்க மாட்டான். இவர் எப்பயுமே ஹெட்போனோடையதா இருக்காரு, அது எந்த அளவுக்குன்னு எதுக்கும் தெரியல. ஹெட்போன் அதாம அதுதான் மைக்கை யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். இன்னும் மைக் கூட வாங்கல. ஸோ அந்த ஹெட்ஃபோன் இருக்கிற மைக்கை போட்டு அது ஒரு ப்ராப்ஸ் அப்படியே அவன் யூஸ் பண்ணிருக்கிறான். அவன் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த வீடியோ மூலமா யாராச்சும் அவனுக்கு அந்த மெசேஜ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லியிருந்தோம், ஒரு மைக் வாங்கி மாட்ட சொல்லுங்க, ரொம்ப கேவலமா இருக்குது, கரடி மாதிரி இருக்கும் அவன் பார்த்து. அதுக்கு அவன் மூஞ்சி வேற நல்லா க்ளோஸ்அப்ல வச்சிடறான் கேமராவில். ஸோ ஒரு பயம் இருக்குது. இதான் இவர் வந்துட்டாரு. இவருக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் இருக்காது, அது எதுக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லி தெரியாது. என்னமோ பேசிட்டு இருக்காரு. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. அடேங்கப்பா அலண்டு போயிட்டேன், எப்படி காலேஜ் ஸ்கூலு ஸ்மால் இதெல்லாம் வந்து மால் இதெல்லாம் வந்து 15 மால் இதெல்லாம் வந்து 15 மால் இதெல்லாம். இவன் அன்னைக்கே வந்து எல்லாரும் பார்த்தோம்னா ஓடி டிக்டாக்ஸ்ல மீம்ஸ் எல்லாம் போட்டு அழுக வச்சு போக விட்டாங்க. இப்ப மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அப்போ வச்சு கரெக்டாக இங்கிலீஷ் பேசுறானான்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது, இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம அண்ணன் பெரியண்ணன் குண்டண்ணன் இவருக்கு பார்த்தோம்னா வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலை இருந்து வச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன ஒரு வீடியோ பண்ணாலும் அதில் ஒரு வாய்ஸ் கரகரன்னு ஒரு வாய்ஸ் வரும். ஸோ நம்ம அது மைக் மிஸ்டேக்கு இல்லை வந்து ஸ்பீக்கர் மிஸ்டேக்கு அப்படிலாம் நினச்சிக்கக்கூடாது, அது வந்து அவரோட தொண்டை மிஸ்டேக்கு, அதனால தான் அவர் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அண்ணன் வாய்ஸ் ஓவருக்கு நம்ம அடிமை. ஏப்பா கண்ணெல்லாம் இப்படி சாந்து போயிருக்கு, நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லைப்பா. சரிவா அப்பா மேலே படுத்துக்கோவா, சரிவா அப்பா மேலே படுத்துக்கோவா. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குப்பா. அட வாப்பா இவர் மிகப்பெரிய ஒரு கிரஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், இவர் மிகப்பெரிய ஒரு பிளேடு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னத்தை பாக்குறானோ அது எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா அவனுக்கு மட்டும் சரியா இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. இனிமே எங்க அம்மாவே கூப்பிட்டாலும் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்துடாதடா. ஏ இல்ல இந்த மாதிரி சீப்பான ஆளுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப கலாய்க்கிறாங்க. ஏன் கலர் இல்லைன்னு கூட விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் என்கிட்ட நல்ல குணம் இல்ல, நல்ல மனசு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதே இல்ல. எப்பயுமே பசங்க செட்டு கூட தான் இருப்பாரு. இவர் தான் அங்க ஹீரோ, மத்தவங்க எல்லாருமே பார்த்தோம்னா சைட் ஆக்டர்ஸ். இவர் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒன்று பேசிட்டு ஒன்று அடிச்சுட்டு ஸ்லோ மோஷன் நடந்து போனா அது ஒரு ஆக்டிங், ஒரு சினிமாக்கலை. அப்ப படம் எடுக்கிறவங்களா போயிடலாம், வெளியே போயிட வேண்டியதான். எதுக்கு பாரு. ஹலோ, நான் 2 டேஸா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், கால் பிக் பண்ண மாட்டேன்ற, ப்ளீஸ்.
நான் இப்பெல்லாம் யார்கிட்டும் சரியா பேசுறது கூட இல்லை, எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதாங்க நம்ம பண்ற பெரிய தப்பு. இந்த பெண், இந்த அக்கா, இந்த ஆண்டி என்ன வேணா சொல்லலாம், இவங்க சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டிருக்கீங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு பேபி இருக்கு. ஆனால் ஹஸ்பண்ட் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், டெத் ஆயிட்டாங்க. அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ. அதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான விஷயம். அதில் சிரிச்சுட்டு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதுவும் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு சிரிச்சுட்டு சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்னே சொல்லலாம். ஐயோ, இவன் போடுற வீடியோ எப்பயுமே அப்படிதான் இருக்கும், பார்க்கவே தோணாது அப்படின்னே சொல்லலாம். எடுத்தோடனே பார்க்கவே தோணாது, முன் சிரிப்பு, அந்த சிரிப்பு, அந்த சிரிப்பை பார்த்தா ஒரு ஹச் டாக், அந்த ஹச் டாக்கோட ஃபீலிங் கிடைக்கும். இவரை தானே ஒரு எடிட்டர் அப்படின்னு நம்பிக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னு தெரியல. இந்த வடகான்ஸோட வீடியோ பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது, டீகோட் பண்ணாலும் புரியாது, எல்லாமே நோலன் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். டீகோட் பண்ணாலும் புரியாது, அதுக்கப்புறமும் இன்னொரு டீகோட் பண்ணணும். இந்த வீடியோ பாருங்க, உங்களால் டீகோட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல கண்டிப்பா கொடுங்க. புரியல, எனக்கும் புரியல. ஸோ அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து பார்த்தேன். ஏதோ பண்றாங்க மாறி மாறி போய், தெரியல எனக்கு என்ன தெரியல. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய், காலையில் சமைச்சேன். இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் சாப்பாடை வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். இது சாதம், இது முருங்கைக்காய் சாம்பார், இப்படிதான் இருக்கும், கொல குழந்தான். இப்ப இது பால் பாயாசம், இது பாசிப்பயிறு பாயாசம், இது அதுக்கு சைடிஸ்ட் அப்பளம், இது எனக்கு பிடிச்ச கேசரி, இது கண்ணா ஒளிக்கும் கார்த்திக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு. அதான் அந்த கார்த்தி ஒன்று யார் அப்படின்னு தெரியல. ஸோ கார்த்தி கல்யாணம் ஆச்சு சொல்லிட்டு இந்த உலகிலேயே சொன்னாங்க. அப்படி என்னோட கார்த்தி இது வரைக்கும் ஃபோட்டோ, கார்த்தியோட ஃபோட்டோ நமக்கு ஒன்றும் கிடைக்கல. கிடைச்சா இன்னும் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். அவரை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கா. அந்த அண்ணன் பேர் புல்லட் அண்ணன். மாடு ஏன் வளர்க்குறீங்க? புல்லட் அண்ணன், புல்லட் அண்ணனை பற்றி சொல்லவே தேவையில்லை. இவங்க எல்லாத்துக்கு முன்னாடி டிக்டாக்கை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது நம்ம புல்லட் அண்ணன் தான். இது கூட தெரியாமல் மனுஷ வாழ்றியாவா? வெளியே வந்து கிளாப் பண்ண சொன்னாரு, எல்லாரும் பண்ணோம். அது போக வடகான்ஸும் கிருபித்தனமா எடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாப் பண்ணா இல்லை சவுண்ட் எழுப்புனா கொரோனா செத்துரும் சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. டான்ஸா திது நாட்டு அது ஒன்றும் எல்லாமே புரியல நமக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொன்று பண்ண சொல்லியிருக்காரு, எல்லாரும் லைட் வைங்க, விளக்கு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வடகான்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பயமா இருக்குது. மேபி வந்து கொரோனா வந்து விளக்கு வச்சா செத்து போயிருன்னு சொல்லிட்டு வீட்டையே கொளுத்துனாலும் கொளுத்திடுவாங்க. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்குது. மோடிஜி கொஞ்சம் பார்த்து சொல்லுஜி, அவங்க கொஞ்சம் டேஞ்சரானவங்க உங்க வடகான்ஸ். ஐயோ, தீபரி திரும்பவும் பார்த்து குடிச்சு எரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ யாராவது வடகான்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மன்னிப்பு. ஸோ உங்களை வடகான்ஸ் சொன்னதுக்காக, தமிழில் சொன்னோம் வடகான்ஸ் மீன்ஸ் நார்த் இந்தியன்ஸ். இப்படி தான் பார்த்தோம்னா கிரிஞ்சு கூட தான், இந்த மாதிரி கிரிஞ்சு கூட தான் பார்த்தோம்னா குவாரண்டைன் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்தோம்னா சேஃபாக இருந்து சொல்லிட்டு அதே மாதிரி ஏன்ட்டாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து பேசலாம், இல்லை என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்படி முடிச்சிக்கிறேன்.